ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயை ஒன்று ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க 4 ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டு, 1 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, புளிய நறுக்கிறதா சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறின உடனே 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இந்த புடலங்காய் புட்டு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வெறும் சாதத்தோடு 1 ஸ்பூன் நெய்யை விட்டு இந்த புடலங்காய் புட்டை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதில் புடலங்காய் சேர்த்துக்கலாம். நான் 250 கிராம் புடலங்காயை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற விதைகளை நம்ம நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். புடலங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தலாகவும் எடுத்துக்காதீங்க, ரொம்ப பிஞ்சாகவும் எடுத்துக்காதீங்க. நடுத்தரமாக உள்ள காயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த புடலங்காய் புட்டு பொழு பொழுன்னு கிடைக்கும். ரொம்ப முத்தலாக எடுத்துட்டிங்கன்னா வேகாது, ரொம்ப பிஞ்சாகவும் எடுத்துட்டிங்கனாலும் ரொம்ப குழஞ்சிரும். இப்போ இந்த புடலங்காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா காயில் நல்லா உப்பு பிடிச்சி வரும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த காய் மூழ்கிற அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய் வெந்து வர்றதுக்கு இந்த தண்ணி சரியாக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், வீட்டில் அரைச்சி குழம்பு பொடி தான் சேர்க்குறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து இந்த காய் நல்லா வெந்து வரட்டும். மிதமான தீயில் வச்சு 1-5 நிமிஷம் மூடி விட்டு இதை வேக விட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்த தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு. அடுத்து இதில் 1/2 மணி நேரம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூனை ஊற விட்டு மிக்ஸி ஜாரில் நர நரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதிலேருந்து 1-2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பை பச்சையாக சேர்க்கறதுனால இந்த காயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம மூடி விட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பருப்பு நல்லா ப்ரா ஸ்மெல் இல்லாமல் நல்லா வெந்து புடலங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். 3 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை வாசனை இல்லாமல் அந்த பருப்பு இந்த புடலங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 1 இனுக்கு கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ரா சோம்பை தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கையளவுக்கு தேங்காய் தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் 1-2 நிமிஷத்துக்கு. சிம்பிளாக ரசம் தயிர் சாதத்துக்கு இந்த புடலங்காய் புட்டு அருமையாக இருக்கும். வெறும் சாதத்தில் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு இந்த புடலங்காய் புட்டை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். துருவின இஞ்சும் சோம்பு துருவோட வாசனையும் ஹைலைட்டாக இருக்குது இந்த புடலங்காய் புட்டில். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். கடைசியாக கொத்தமல்லியை சேர்த்து இறக்கணுன்னா ஒரு சூப்பரான சுவையில் புடலங்காய் புட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.